Hello all, welcome to Mind4Math YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்ட்னர்ஷிப் டாப்பிக்கில் பார்ட் 2 வீடியோ டிஃப்ரெண்ட் ஷேர்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக ஒரு 4 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேசிக் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், ஓகேவா? அந்த கான்செப்டில் தான் இங்கேயும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பட் ஷேரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றி இங்கே கேட்க போகிறாங்க, ஓகேவா? அதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? லாஸ்ட் 1 ஸ்டெப் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும், அது என்னன்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ராம் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் இன்வெஸ்டிங் ரூபீஸ் 32,000. ஆஃப்டர் 5 months, ராஜு ஜாயின்ட் ஹிம் வித் அ கேபிட்டல் ஆஃப் ரூபீஸ் 22,000 அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். தி டோட்டல் ப்ராஃபிட் வாஸ் ரூபீஸ் 16,409. வாட் வாஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் ஆஃப் ராம் அண்ட் ராஜு? ஓகே, இப்போ கொஸ்டினில் பாருங்கள், ராம் அண்ட் ராஜு இருக்காங்க. ஓகே, டோட்டலாக 2 மெம்பர்ஸ். ராம் பார்த்தீங்க அப்படின்னா 32,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ராஜு 22,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டியூரேஷன் நம்ம செக் பண்ணோம், நம்ம கொஸ்டினில் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ டியூரேஷன் பாருங்கள். எண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்றப்ப ராம் டோட்டலாக 12 months இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ராஜு ஜாயின்ட் ஆஃப்டர் 5 months. ஓகே, ஸோ 12 - 5 தட் இஸ் 7. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துட்டோம், ஓகேவா? இப்போ இதுக்கான ரேஷியோ ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் பேசிக் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரியே சால்வ் பண்ணுங்கள். 0 0 0 கேன்சல் பண்ணிடலாம் 2 சைடுமே. அண்ட் தென் 12 and 22 cancel பண்ணுங்கள் 2 டேபிளில். ஸோ 32 into 6 is 192 is 277 is the profit ratio. ஓகேவா? பட் நமக்கு கொஸ்டினில் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் ஆஃப் ராம் அண்ட் ராஜு. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம ராம் அண்ட் ராஜுக்கான ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஸோ இந்த 2க்கான டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா? நம்ம இண்டிவிஜுவலாகவும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ராமோட ஷேர்ஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அகைன் 77 யூஸ் பண்ணி ராஜுவோட ஷேர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னாலுமே நம்ம ரெண்டையும் நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் ரேஷியோக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துருங்க. ஸோ டோட்டல் அக்கௌண்ட்ஸ் 269. ஓகே, அதில் 115 இஸ் டிஃப்ரென்ஸ் வேல்யூ இன்டூ டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16,409. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். 269 அண்ட் 16,409 கேன்சல் பண்ணிங்கன்னா 61 டைம்ஸ். ஸோ 115 into 61 இஸ் தி ஆன்சர். நீங்கள் இந்த மாதிரி சம்ஸ்லலாம் மல்டிப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 61 அப்படின்றத 60 + 1 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் மல்டிப்ளிகேஷன். இல்லைனா மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ்லேயே நம்ம நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம்ல, அதை ஏதாச்சும் அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ 115 and 61 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 7015 rupees, ஓகேவா? therefore the difference between shares of Ram and Raju is 7,015. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். Sham started a software business by investing rupees 20,000. After 6 months, Nila joined him with a capital of rupees 30,000. After 3 years, they earned a profit of rupees 13,950. What was Sham's share in profit and difference in share of Sham and Nila? Okay, va? Okay, difference u find out pannu. Sham oda share evlo nu find out panna porom. Okay, va? Ipo first as usual total 2 members irukanga, Sham and Nila irukanga. ஷாமோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 அண்ட் நிலாவோட இன்வெஸ்ட்மெண்ட் 30,000. ஓகே, ஆஃப்டர் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் அப்படின்னா என்ன? 12 into 3 தட் இஸ் 36 months. டோட்டலாக 36 months அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆஃப்டர் 6 months நிலா ஜாயின்டு. ஸோ 6 monthsக்கு அப்புறம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 36 - 6 தட் இஸ் 30 months. ஓகேவா? ஓகே, இது ரெண்டுக்கும் நீங்கள் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 5 டேபிளை ஃபஸ்ட் கேன்சல் பண்ணிட்டோம். அண்ட் தென் 0 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 4:5. இங்கே நம்ம 2 விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒன்று ஷாமோட ஷேர். இங்கே ஷாம் அண்ட் நிலாவா, ஷாமோட ஷேர் எவ்வளோ? அதில் 4. ஸோ இதுக்கான வேல்யூ ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டோட்டல் கவுண்ட் இஸ் 9. ஸோ ஷாமோட ஷேர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 4/9 into டோட்டல் ப்ராஃபிட் 13,950. அண்ட் தென் இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஷேர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஷேர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு என்ன தேவை? இந்த ரேஷியோட டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ 5 - 4 is 1. therefore 1/9 into 13,950. ஓகேவா? ரெண்டையும் சால்வ் பண்ணுங்கள். 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1,550. ஓகே, ஸோ 1,550யை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 5 4s are 20 கேரிங் 2 20 22 and then 1 4 is 4 + 2 is 6,200. Therefore Sham's share is 6,200. டிஃப்ரென்ஸ் இன் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 1/9 × 13,950. இதை கேன்சல் பண்ணால் 1,550 rupees. ஓகேவா, கிளியரா? டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம இந்த ரேஷியோட டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நமக்கு இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாசு ரிசீவ்டு ₹3,000 as his share out of the total profit of ₹4,500 which he and Bala earned at the end of 1 year. If Vasu invested ₹60,000 for 6 months and Bala invested certain amount for whole year, what was the difference between shares of Vasu and Bala? ஸோ இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வாசுவோடது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பாலாவோடது சர்டைன் அமௌண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ தேவைப்படும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ், சாரி ப்ராஃபிட் ரேஷியோ இருந்தது அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நமக்கு என்னென்ன தேவை? ப்ராஃபிட் ரேஷியோ தேவை அண்ட் தென் டோட்டல் ப்ராஃபிட் தேவை. ஸோ வாசு அண்ட் பாலா 2 பேர் இருக்காங்க. வாசுவோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுருங்க, நம்ம ப்ராஃபிட்டை வச்சு மட்டுமே நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ல. ஸோ 3,000 இஸ் வாசுஸ் ப்ராஃபிட். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் இஸ் 4,500. ஸோ கண்டிப்பாக பாலாவோட ப்ராஃபிட் என்னவாக இருக்கும்? 2 சப்ராக்ட் பண்ணோன்னா 1,500. ஓகேவா, ஸோ இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணுங்கள். 0 0 கேன்சல், 1 15 is 15, 2 15s are 30. ஸோ 2:1 இஸ் தி ப்ராஃபிட் ரேஷியோ. இந்த ரேஷியோவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஷேர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரேஷியோ என்னது? 1. ஸோ 1 divided by total இஸ் 2 + 1 3 into total profit amount, that is 4,500. ஸோ இது 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1,500 rupees. ஓகேவா, ஸோ 1,500 இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் ஆஃப் வாசு அண்ட் பாலா. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், பாலாவோட இன்வெஸ்ட்மெண்ட் சர்டைன் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? வாசுவோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 60,000, அவங்க எவ்வளோ நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 monthsக்கு. பாலாவோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நமக்கு தெரியாது எக்ஸ், பட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஹோல் இயர், தட் இஸ் 12 months. ஓகேவா, 6 and 12 கேன்சல் பண்ணுங்கள் 2 times. ஓகே, இப்போ பாருங்கள் 2 and 60,000 கேன்சல் பண்ணலாமா? 30,000. ஸோ 30,000 is to x. ஓகேவா, இது எதுக்கு ஈக்குவல்? 30,000 is to x அப்படின்றது என்னது? ப்ராஃபிட் ரேஷியோ தானே. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 2/1 அப்படின்னு. ஸோ அதுக்கு ஈக்குவல் பண்ணுங்கள். ஸோ ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா x is equal to என்ன கிடைக்கும்? 2x is equal to 30,000 கிடைக்கும். therefore x is equal to 30,000 divided by 2 is 15,000 rupees. 15,000 is the investment of Bala. Okay. Next, last question, fourth question பாருங்க. Fourth question என்ன கொடுத்திருக்காங்க? A and B started a business investing ₹42,000 and ₹57,000 respectively, but B left the business after 8 months. Find the difference between shares of profit of A and B if the total profit at the end of the year was ₹26,000. இப்போ இங்க டோட்டலா 2 members இருக்காங்க, A and B. ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 42,000 அண்ட் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 57,000. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ டோட்டலாக எண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்றப்போ 12 months. ஓகே, நெக்ஸ்ட் பி பாருங்கள். பி லெஃப்ட் தி பிஸ்னஸ் ஆஃப்டர் 8 months. லெஃப்ட் தி பிஸ்னஸ் ஆஃப்டர் 8 months அப்படின்னா என்ன? 8 months பிஸ்னஸில் இருந்திருக்காங்க, அந்த 8 monthக்கு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம எப்படி கொஸ்டின் பார்த்தோம்? பி ஜாயின்ட் ஆஃப்டர் 8 months அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்? 12 - 8. ஓகேவா, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். 8 and 12 ஃபஸ்ட் கேன்சல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 0 0லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? 1 3 is 3 and then 19 3s are 1 2 is 2 21 times. ஸோ 21 is to 19 is the ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஷேர் தான் நம்ம இங்கேயும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரேஷியோ ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் 2. ஸோ 2 divided by sum of ratio, that is 21 + 19 is 40. 2/40 into total profit amount is 26,000. 0 0 cancel, 1 4 is 4, 6 4s are 24. Okay, and then 5 times 20 0, 650 into 2. 650 into 2 பண்ணிங்கன்னா 0013. 1,300 rupees is the difference between shares of profit of A and B. ஓகேவா, ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த 4 கொஷின்ஸ் 5 கொஷின்ஸும் பார்த்திங்கன்னா பேசிக் கொஷின்ஸ், எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் கொஷின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுவோன்னு பார்த்தோம். இங்கே செகண்ட் வீடியோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஷேர், அதாவது அந்த பேசிக் கொஷின் மாதிரியே சால்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஷேரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை பற்றி கேட்டாங்க அப்படின்னா ரேஷியோவில் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். Stay tuned for more videos and thank you.